கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய ரயில்வே கோட்டம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்பாக மார்ச் மாதம் கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் 3 எம்பிக்கள் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் 180 அமைப்புகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கோயம்புத்தூரை சார்ந்த அமைப்புகள் கடந்த 2007 சேலம் ரயில்வே கோட்டம் துவக்கப்பட்டது. அது துவக்கப்பட்டு 14 ஆண்டுகள் ஆகியும் கோவை ரயில்வேயின் தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்திலிருந்து வருவாயை கொண்டு சேலம் சந்திப்பு, கோட்ட தலைமையிடம் போன்றவை பிரமாண்டமாக மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கோவையை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எல்லா இடத்திலையுமே நடக்கக்கூடியது தான். மும்பை வர்த்தக தலைநகரமாக இருந்தாலும் தலைநகரம் டெல்லி என்பதால் 50 ஆண்டுகளில் டெல்லியானது மும்பையை விட பெரிய நகராக வளர்ந்து விட்டது. அதுவும் குறிப்பாக 1998 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு. காரணம், காங்கிரஸின் முக்கிய கோட்டைகளாக இருப்பது மும்பை மற்றும் தென் மாநிலங்கள், மகாராஷ்டிரா தென் மாநிலங்கள் போன்றவை. எனவே அவர்கள் மும்பையை பெரிய நகராக வளர்த்து வந்தார்கள். ஆனால் பிஜேபிக்காரர்கள் அவர்கள் வட இந்தியாவை தளமாக கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் வந்து சுமார் 25 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. அதற்குள் டெல்லியானது மும்பையை விட பெரிய நகராக வளர்ந்து வருகிறது. அதுபோல்தான் எந்த இடத்தில் தலைநகரம் இருக்குமோ, அதே போல்தான் எந்த இடத்தில் கோட்ட தலைநகரம் இருக்குமோ அந்த இடம்தான் வளர்ச்சி அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கோயம்புத்தூரிலிருந்து வருவாய் அதிக அளவு கிடைப்பதால் கோயம்புத்தூரையும் ஓரளவு டெவலப் செய்திருந்தால் நல்லது. கோயம்புத்தூரில் போதிய அளவு கட்டமைப்பு வசதிகள் இல்லை, போதிய அளவு ரயில்களும் இயக்கப்படுவதில்லை. இதனால் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு தனி ரயில்வே கோட்டம் அமைக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டத்தை சார்ந்த 180 தொழில் மற்றும் வர்த்தக சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 3 மாவட்டங்களுக்குள் கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகள் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் கோயம்புத்தூர் ஆனது வேண்டுமானால் ஈரோடு மாவட்டத்தை கூட கோயம்புத்தூருடன் இணைத்து கோவையுடன் இணைத்து கொள்ளலாம். அப்படி பார்த்தால் கோயம்புத்தூர் ஆனது ஒரு தனி ரயில்வே கூட்டமாக வர தகுதியானது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற ரயில்வே கூட்டங்களானது பெங்களூரு கூட்டங்களுடன் உள்ளதால் இதுவரை தமிழ்நாட்டுடன் ரயில் இணைப்பு இல்லாமல் ஆண்டு கணக்கில் இருக்கின்றன. 1945 இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு இருந்தன, பின்னர் அவை கைவிடப்பட்டன. என்றாலும் சமீப காலங்களில் அவை பெங்களூரு ரயில்வே கூட்டத்துடன் இருந்ததால் சரிவர செய்யப்படவில்லை வளர்ச்சி பணிகள். எனவே சேலத்துடன் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் போகும்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்றவற்றை சேலம் ரயில்வே கோட்டத்துடன் இணைத்தால் சேலமும் சிறியதாகாமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த கோரிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். கோயம்புத்தூர் அதன் சுற்றுப்புறத்தை சார்ந்த வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் கூட ரயில்வே அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கை தொடர்பாக மனு கொடுத்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். மேலும் இது பற்றி அவர்கள் தெரிவிக்கையில், கோவையை தலைமையிடமாக கொண்டு தனி ரயில்வே கூட்டம் அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. மேலும் கிணத்துக்கடவு ரயில்வே ஸ்டேஷன் இன்றளவும் பாலக்காடு கூட்டத்துடன் இருக்கிறது, அதை பிரித்து கோவையுடன் இணைக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இதுவும் நல்லதுதான். கோவை மாநகருக்கு சர்க்குரல் ரயில், கோவையிலிருந்து ராமேஸ்வரம், திருச்செந்தூருக்கு ரயில் சேவைகள் போன்ற என்ற கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்பியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்க்குலர் ரயில் என்பது இவர்கள் புறநகர் ரயில் பாதையை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சென்னையிலும் புறநகர் ரயில், கோவையிலும் சென்னை போல புறநகர் ரயில் தடங்கள் உள்ளன. அதை 2, 3, 4 என்று சென்னையைப் போல் அதிகரித்து புறநகர் ரயில்வே விட்டால் சென்னையில் 1 நாளைக்கு 25 லட்சம் பயணிக்கும் போது கோயம்புத்தூரில் 1 நாளைக்கு குறைந்தது 10 லட்சம் பேராது பயணிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. வந்தாலும் பொருட்செலவு குறைவு மற்றும் ஏற்கனவே உள்ள தளங்களிலே ஏற்கனவே அமைந்திருக்கும் தடங்கள் வழியாக ரயில்வே அமைக்கப்படும் போன்ற காரணங்களால் தற்போது வரை புறநகர் ரயில் பாதையானது சிறப்புற்று விளங்குகிறது. பெங்களூருவில் கூட மெட்ரோ ரயில் வந்த பிறகும் 19,000 கோடி ரூபாய் செலவில் புறநகர் ரயில் பாதை கொண்டு வர திட்டமைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ரயில்வே கூட்டமானது முதன் முதலில் பாலக்காட்டிலிருந்து பின்னர் சேலத்தை பிரித்தார்கள். கோயம்புத்தூர் போன்ற பெருநகரம் இருக்கும்போது பாலக்காட்டில் எப்படி ரயில்வே கூட்டம் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. அது மலையாளிகளின் லாபி என்று சொல்வார்கள். அவர்களின் மூளை போன்றவையின் காரணம் வளர்ச்சி திட்டங்களில் அவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். இவ்வளவு திட்டங்களை தாட்டியும் கொண்டு வந்தும் மலையாளிகள் வேலைவாய்ப்பின்றி அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலை தேடி செல்கிறார்கள். இது கொண்டு வராமல் இருந்தால் இன்னும் கேரளாவின் நிலைமை மோசமாக இருந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி பார்த்தால்
முதன் முதலில் ரயில்வே கூட்டமானது கோயம்புத்தூர் தான் அமைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பாலக்காட்டில் அமைத்தார்கள். அதுவே கோயம்புத்தூருக்கு வினையாக வேறு போய்விட்டது. பாலக்காட்டில் அருகே இன்னொரு ரயில்வே கூட்டம் எப்படி அமைப்பது என்று நினைத்துதான் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ரயில்வே கூட்டம் அமைத்தார்கள். அப்படி இருந்தும் இதுவரை வளர்ச்சி ஏற்படவில்லை. கோவை போன்ற பெருநகரங்களில் ரயில்வே கோட்டம் இருப்பது சிறந்தது ஆகும். ஏற்கனவே மதுரை ரயில்வேயின் மதுரை திருச்சிக்கு ரயில்வே கூட்டங்கள் இருப்பதை போன்று கோயம்புத்தூருக்கும் ரயில்வே கோட்டம் இருக்க வேண்டும். மேலும் இதனால் சேலத்திற்கு ஏற்படும் இழப்புகளை தவிர்ப்பதற்காக தருமபுரி கிருஷ்ணகிரி போன்றவற்றை சேலம் கோட்டத்துடன் இணைத்தால் இது தமிழ்நாட்டிற்கான ரயில் பாதை சேவைகள் இன்னும் வளர்ச்சியடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குமரி மாவட்டத்தின் ரயில் பாதைகளானது திருவனந்தபுரம் கோட்டத்துடன் இருப்பதால் சரியான வளர்ச்சி ஏற்படவில்லை என்று கூறுகிறார்கள். என்றாலும் சுற்றுலாத்தலமாக இருப்பதால் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி ரயில் நிலையங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளன. ஒருவேளை அதை மதுரை கோட்டத்துடன் இணைத்தால் மேலும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டிற்கு அதிக ரயில்கள் கிடைத்திருக்கலாம். சிலர் அல்லது அதை திருநெல்வேலி அல்லது நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு மேலும் ஒரு புதிய கூட்டம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லது திருவனந்தபுரத்திலிருந்து பிரித்து மதுரை கூட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதில் சிறந்தது நாகர்கோவில் அல்லது திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு தனி கூட்டம் அமைக்க வேண்டும் என்பதே ஆகும்.